பை கால் பை சிக்னல், அதனால் நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த சாட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும், அந்த கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. இந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மார்க்கெட்டில் ஒரு 130 மேலே வந்துச்சு. அந்த பை காலோட மொமெண்டம் அப்படியே 330 வரைக்கும் நல்ல பாசிட்டிவாக ஒரு க்ளோசிங் வந்து கொடுக்குது. அந்த க்ளோசிங் கொடுத்ததோட இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி டியூஸ்டே மார்க்கெட் பார்க்குறோம், ஓப்பனிங் 9:59 AM அப்படியே அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகுது. இந்த மொமெண்டம் கரெக்டாக ஒரு 9:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் மார்க்கெட் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டவுன், ஒரு சிங்கிள் கேண்டிலில் நல்ல ஒரு டவுன் இறங்கினதில் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகுது. செல் கால், செல் சிக்னல், ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுது. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை பிரேக் அவுட் நடக்கையில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து சிக்னல் மாதிரி ஜென்ரேட் ஆகும். இந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும், என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ்ன்னு என்ட்ரிஸ் கிடைக்கும். எங்கே என்ட்ரி எடுத்து டார்கெட் செட் பண்ணலான்னு இந்த என்ட்ரிஸ் வச்சு மேனுவல் ட்ரேட் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேட் பண்ணலாம். உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை சார்ட்டோட லிங்க் பண்ணிட்டு ஆட்டோ ட்ரேட் மாதிரி பண்ணிக்க முடியும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, பிளான் டீட்டெயில் சென்ட் பண்ணிவிடுறோம். இன்றைக்கி அக்டோபர் 15 மார்க்கெட் பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒரு 1 மினிட் சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 30 மினிட்ஸ் கழித்து ஒரு செல் கால் வந்திருக்கு, செல் அட் 52,020. ஸோ இந்த 52,020 வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் நம்மளோட என்ட்ரி லைன். இதில் யூஸ் பண்ணுறது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதில் இந்த 1 மினிட் கேண்டில் வச்சு தான் பார்க்குறோம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில். இது ஒவ்வொரு 1 மினிட் கேண்டில் தான் இதை அனலைஸ் பண்ணும். மார்க்கெட் மேலே ஏரியாவில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை காலாகவும் க்ரீன் கலர் வரும். ஸோ இப்போ நமக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சு, டவுன் சைட் பிரேக் அவுட் கீழே இறங்கினதுனால. ஸோ செல் கால், செல் சிக்னல், ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம கிடைச்ச கால் 20 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் மார்க்கெட் நல்லா அப்படியே டவுன் சைட் இறங்கிட்டே வருது. 100 பாயிண்ட் மேலே பிரேக் அவுட் ஆகுது, அப்படியே நமக்கு 51,910 வரைக்கும் போச்சு. ஸோ அதே நேரம் ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அட்மணி 52,000 புட் ஆப்ஷன் பார்க்குறோம். ஸோ 350 கிடைச்ச கால் 410-420 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு, 70 பாயிண்ட் மொமெண்டம் கிடச்சிருக்கு. ஸோ டேரெக்டாக அந்த சார்ட்டில் வேணுன்ற ஸ்கிரிப்டை மாற்றி பார்த்துக்கலாம். இந்த மணி ஆப்ஷன், அட் த மணி ஆப்ஷன், ஈவன் ரிலையன்ஸ் குரோடாயில்குள்ளே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய, அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க இன்ட்ராடேயில், இல்லை இப்போ மார்க்கெட் ஏறுதுன்னு தெரியும் பட் என்ட்ரி எடுக்கிறதுல குழப்பமாக இருக்குன்னா இந்த சார்ட் லைவாக ஒரு ரோபோட்டிக்காக தான் இதை அனலைஸ் பண்ணுது. ஸோ ரோபோட்டிக்காக நாங்கள் கொடுத்த ஃபார்முலா படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு லைவாக கால்ஸ் கிடச்சிடும். அந்த கால்ஸ் வச்சு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம், என்ட்ரி டார்கெட்டுன்னு கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்குவீங்க. இந்த சார்ட்டோட பிளான் டீட்டெயில், இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க.